அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி, க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ் ட்ரெண்டு எப்படி இருந்தது, எப்படி வந்து ஒரு பை அண்ட் செல் பண்ணலாம், ஈவினிங் வந்து 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா சூப்பர் ட்ரெண்டு இந்த இடத்துல ரெட்டாக மாறி இருக்கு. சரிங்களா, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. சரிங்களா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து குரூப்பில் புட் ஆப்ஷன், அதாவது 38,000 புட் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே டயத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும். நம்ம எங்கேருந்து செல் சான்ஸ் கொடுத்துட்ருக்கோம், ஆல்மோஸ்ட் 41,200 நம்ம செல் சான்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,500 பாயிண்ட் டவுன் ஆயிடுச்சு. சரிங்களா, இதுக்கு மேலே இறங்குமாங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இப்போ டெய்லியில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டாக மாறினால நம்ம மினிமம் ரிஸ்க் வச்சுருக்கோம். 3 to 5,000 லாஸ் ஆச்சுன்னா 5,000, ப்ராஃபிட் வந்தால் 50,000. இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. சரி, இருந்துட்டாலுமே இப்போ 15 மினிட்ஸை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம், பார்க்கலாம், வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 39,000 பிரேக் அவுட் ஆச்சு, மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 39,800 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா, ஒருவேளை செல் 38,200 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 37,000 வரைக்கும் போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் நம்மளுக்கு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 37,000 டார்கெட் போயிடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரிங்களா, சரி, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் என்ன சார், சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ், ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி வந்து கேப் அப்பில் அதாவது பை சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 562 மேலே பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், பட் என்ட்ரி எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா டெய்லியில் நம்மளுக்கு செல் இருக்குது, செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா, அதனால் பெரிய மூமெண்ட்டும் இருக்காது, எல்லாம் ரேஞ்சு போகல தான் இருக்கும். சரிங்களா, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 617 நம்ம செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, 560 ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டர். சரிங்களா, சரி, இன்றைக்கி ஜஸ்ட்டு வாட்சிங். ஒருவேளை பை எடுக்கலாமா, நான் பை எடுக்க முடியாது, செல் எடுக்கலாமா, மீண்டும் இப்போ இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டாக மாறினதுக்கப்புறம் ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா செல் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லில் இருக்குது, குடாயில் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குடாயில் பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, காலையிலேருந்து ரேஞ்ச் போனில் இருக்குது. சரி, எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம், 6,285 கீழே நம்ம செல் சான்ஸு கொடுத்துருக்கோம். சரிங்களா, அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா தாராளமாக செல் பண்ணிக்கலாம். சரி, ஒருவேளை பை பண்ணலாமா, 6,440 மேலே ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம். மேலே போச்சு அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும், ஏன்னா மந்த் எண்டு இருக்கும். மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம், மந்த் எண்டில் சின்ன ப்ராஃபிட்டு கிடச்சா போதும்னு நம்ம வெளியில் வந்தோம். அதே மந்த் ஸ்டார்டிங்கில் வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும். சரிங்களா, அதுதான் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் இன்றைக்கி வந்து நீங்கள் பெரிய அளவில் என்ட்ரி எடுக்கல, பேங்க் நிஃப்டி மட்டும் என்ட்ரி எடுத்துக்கணும். நாளைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், குரூடாயிலாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் மொத்தம் கொடுக்குற நாளே நாள்கள் பொறுமை ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் ஸ்டாப் லாஸ் டிகராகத்தான் செய்யும். சரிங்களா, அது மினிமம் லாஸ், அதை தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம். ப்ராஃபிட் இருந்ததுன்னா அன்லிமிட்டட். சரிங்களா, இன்றைக்கி எந்த ஒரு கண்டிஷனுமே கரெக்டாக அப்ளை ஆகலை. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். அது ஒரு 3,000 to 5,000 ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 3,000, 30,000 கூட ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஒருவேளை ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆகுது, அதில் 50%, 1,500 நம்ம வெளியில் வந்துடலாம். சரிங்களா, அதனால் நீங்கள் எதுவுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. என்ட்ரி எடுத்திருக்கோம், கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், டெக்னிக்கல் சப்போர்ட்டில் இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்லை. மீண்டும் நாளை மார்னிங் மட்டுமே இல்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.